வணக்கம். மீடியா செவன் செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. வத்தலகுண்டு அருகே சோலார் டவர் அமைக்க சென்ற ஜேசிபி சிறைபிடிப்பு, பதட்டம் நிலவுவதால் போலீசார் குவிப்பு. தேனி மாவட்டம் குள்ளபுரத்திலிருந்து சாத்தா கோவில்பட்டி வழியாக திண்டுக்கல் மாவட்டம் எழுவனம்பட்டி வரை சோலார் டவர் அமைத்து மின்சாரம் தயாரித்து அரசுக்கு விற்பனை செய்ய ஒரு தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன்படி சோலார் டவர் அமைத்து வருகின்றனர். இதனை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்நிலையில் நேற்று அதிகாலை தனியார் நிறுவனத்தினர் எழுவனம்பட்டியில் உள்ள தாசன் என்பவரது தோட்டத்திற்குள் புகுந்து சோள பயிர்களை அழித்து சோலார் டவர் அமைக்க தளம் அமைத்தனர். இதனை அறிந்த பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி ஜேசிபி இயந்திரத்தை சிறைப்பிடித்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவானதால் தகவலின் பேரில் வத்தலகுண்டு இன்ஸ்பெக்டர் கருணாகரன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் நீதிமன்ற ஆணைப்படி செயல்படுவது என முடிவெடுக்கப்பட்டது. இதனையடுத்து ஜேசிபி இயந்திரம் விடுவிக்கப்பட்டு பின்னர் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மீடியா செவன் செய்திகளுக்காக நிலக்கோட்டை தாலுகா செய்தியாளர் ராஜா. எழுவனம்பட்டியை சேர்ந்த பரம்பரை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் நானும் விவசாயி தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்பிசிங்கிற ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரங்க இங்கே உள்ள விவசாய நிலங்களெல்லாம் ஆக்கிரமம் பண்ணி மின் உற்பத்தி பண்ணுறதுக்காக எங்களெல்லாம் விவசாய சாகுபடி பண்ண அளவுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுறாங்க. விளைநிலம் மேலும் மேலும் வந்து கையகப்படுத்தி விவசாய சாகுபடியை டோட்டலாகவே அழிக்க பார்க்குறாங்க. ஆரம்பத்தில் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கலாங்கிறாங்க. நாங்கள் இருக்கும்போது பேசுறதில்ல, நாங்கள் இல்லாத போது விளைநிலங்களை என்ன பண்ணணுமோ அதை ஆக்கிரமம் அப்படிங்கிற முறையில் ஆக்கிரமம் பண்ணி டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன விவசாயம் இருந்தாலும் சரி அதில் குழி எடுக்கிறது, நம்ம போய் தடுத்தோம்னா யாரையும் நாங்கள் கேட்க வேண்டியதில்லை, நாங்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறாங்க. அதுக்குண்டான ஆதாரத்தை கொடுக்க சொன்னால் ஆதாரம்லாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு, ஆதாரம் எதுக்கு உங்களுக்கு கொடுக்க சொல்கிறீங்க, இது வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறாங்க. ஆதாரத்தை கேட்டால் ஆதாரத்தை கொடுக்கறதில்ல. ஏற்கனவே 4-5 வருஷமாக டோட்டலாகவே ஒரு 10 வருஷமாகவே மழை தண்ணி இல்லை. இந்த வருஷம் கொஞ்சம் மழை தண்ணி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஆனாலும் ஏதாவது விவசாயம் பண்ணலாம், நம்ம கடன் உடனே வாங்கி விவசாயம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இவங்க வந்து அது எல்லாத்தையும் அத்திமீறி அந்த பயிர்களை சேதப்படுத்துறாங்க. எங்களுக்கு ஏதாவது உரிய ரசீடு கொடுக்க சொன்னாலும் அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் எங்கே போய் பார்க்கணுமோ பாருங்க அப்படிங்கிறாங்க. இங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுடைய அவங்கள கூட்டிகிட்டு வந்து பாதுகாப்புங்கிற மாதிரி அவங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க தவிர எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு கிடையாதுங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அவங்க நம்ம போய் நியாயத்தை சொன்னால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எங்களுக்கு வந்து உரிய நிவாரணம் வேணும் அல்லது பாதுகாப்பு வேணும். விவசாயத்தை வாழ வைக்கிறதுக்கு என்னவோ அதை ஒரு மாநில அரசோ மத்திய அரசோ எதுவுமே செய்ய மாட்டேங்குது. இதை வந்து கைகட்டி வேடிக்கை பார்க்குறாங்க. நாங்களும் கலெக்டர் முதற்கொண்டு தாசில்தார் முதற்கொண்டு என்னென்ன மனுவோ எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தாச்சு, அதை எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ யாரை பார்க்குறது அப்படிங்கிறது எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா மீண்டும் மீண்டும் மனு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, முயற்சி பண்ணாமல இல்லை. எங்கள் சைடு என்ன முயற்சியோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம், அவங்க அது பெருசாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதை வந்து போராட்டத்தை நடத்தி இந்த இதுக்கு உண்டான தீர்வு வந்து நம்ம என்னவோ அது நாங்கள் பண்ணி ஆகணும்.